வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி அண்ட் ஷாஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோலம் மாவு, கலர் கோலம் இதெல்லாம் போடும்போது ஸ்கின் கலருக்காக நம்ம கலர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஃபுட் கலர் வந்துட்டு என்ன பர்டிகுலர் ஃப்ளேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு ரெட்டாக ஆரஞ்சும் எடுக்கலாம். பட் ஆரஞ்சு ரெட் அப்படின்னு எடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய அமௌண்ட்டாக கிடைக்கும், அந்த கோலமாக வந்து கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அதை எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூனில் நம்ம எவ்வளோ தூரம் அந்த கலர் பவுடர் எடுக்கிறோமோ அதே ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது அதை வந்து கரைச்சிக்கிறதுக்கு, அந்த கலரை கரைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கணும். அரிசி மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம், அது வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெள்ளை கலர் கோலமாவை போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், கோலமாவை போட்டோன்னு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சாக இருக்குல்ல, கேரட் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கோலமாவை கலந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஆரஞ்சு சேர்க்காம ஆரஞ்சு ரெட்டு சேர்த்துருக்கோம். இப்போது ஆரஞ்சு ரெட்டுங்கும் போது நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். ஏன்னா அது கான்சென்ட்ரேட்டட் கலராக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் நிறையா இருக்கும், கலரும் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவ் கலராக இருக்கும், ஒரு பீச் கலர் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் இன்னும் இன்னும் கோலமாவை கலந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து நீங்கள் மண் கலந்தீங்க அப்படின்னா அதோட கலர் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதையும் 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டில் வந்துட்டு வெள்ளை கலர் மாவு சேர்த்துட்டே இருக்கலாம், இன்னொரு பார்ட்டில் வந்து மண் சலிச்சு மணல் இருக்கும் இல்லையா, அது சலிச்ச மணல் எடுத்து அது கூட இதை மிக்ஸ் பண்ணி காய வச்சுங்க அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கலந்து முடிச்சாச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் போட்டு காய வச்சிடுறேன். இது நீங்கள் வெயிலையும் காய வைக்கலாம், இல்லை நெழல்லையும் கூட உலர்த்தலாம். ஸோ அது காயறது தான் நம்மளுக்கு முக்கியம். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பொலபொலன்னு கொட்டுற மாதிரி அந்த மாவு இருக்கணும். அது மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டான பதம். ஸோ காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஆரஞ்செல்லாம் இருக்காது. நான் கடைசியில் காட்டுறேன் பாருங்கள் அந்த கலர் எப்படி இருக்கும்னு. இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு பிளேட்டில் வைக்கணும்னு கூட இல்லை, நல்ல ஒரு ஹெவியான ஷீட்டில் கூட வைக்கலாம். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டு அது கலரும் வந்துட்டு நல்லா பீச் கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த கலர் தான் வந்துட்டு அவுட்புட்டில் வந்திருக்கும், அதாவது காஞ்சதுக்கப்புறம் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.